ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம என்னென்ன நைவேத்தியம் செஞ்சோம் அப்படிங்கிற வீடியோவை உங்கள் கூட தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன். என்னால் வந்து அந்த பூஜை வீடியோவிலே இதை ஷேர் பண்ண முடியல, அதனால் உங்களுக்கு வந்து தனியாக காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெண்பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் பச்சரிசி பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிருஷ்ண பாதம் வரைகிறதுக்காக நான் பச்சரிசி ஊற போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு மூணு வெரைட்டி ரைஸ் செய்யணும், அதுக்காக அரிசி ஊற போட்டிருக்கேன். உளுந்து வடைக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சிகப்பு அரிசி பாயாசம், கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிகப்பு அரிசியில் பாயாசம் செய்கிறேன். அதுக்கப்புறம் கோதுமை அப்பம், கோதுமை அப்பத்துக்கு வந்து ரவை தேவைப்படும் இல்லையா, அதுக்கு அப்புறம் ரவா லட்டு செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் நிவேதனமாக செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் தின்பண்டங்கள் எல்லாமே வந்து நான் கடையில் வாங்கி வச்சுருந்தேன், என்னால் எல்லாமே செய்ய முடியல, குழந்தைங்களை வச்சுட்டு அதெல்லாம் தனியாக செய்ய முடியாதுன்றதுக்காக நான் இதெல்லாம் நிவேதனமாக வீட்டில் செஞ்சுட்டு கிருஷ்ண ஜெயந்திக்காகவே கடைகளில் வந்து நமக்கு நிறைய நிவேதன பொருட்கள், தின்பண்ட பொருட்கள் வந்து இப்போ வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரவா லட்டு செய்கிறதுக்காக நான் நெய் விட்டு ரவையை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த செய்முறை எல்லாமே வந்து நான் அப்படியே காட்டுறேன், எதையுமே நான் டீட்டெயிலாக சொல்லலை. உங்களுக்கு தனியாக வேணும்னா நான் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸில் வந்து நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவே ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி பற்றி நான் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணரை பற்றின சில தகவல்கள் உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். அது வந்து நிறைய பேர் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் படிக்கும்போது. எப்போவுமே நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லும்போது அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அது வந்து அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா அது வந்து எனக்கு அதை சொல்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு சிலர் வந்து இந்த விஷயம்லாம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் கேள்வி கூட பட்டதில்லை, கிருஷ்ணரை பற்றி நீங்கள் புதுசாக சொல்லியிருக்கீங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. எனக்குமே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வர இதெல்லாம் கிடையாது. பொதுவாகவே எனக்கு ராமாயணம் மகாபாரதம் கதைகள் வந்து படிக்கிற ஆர்வம் அதிகம். எப்போவுமே அந்த புக்கு வந்து வீட்டில் வச்சுட்ருப்பேன். சின்ன வயசுலேருந்தே, அதாவது நான் ஸ்கூல் படிக்கிற பருவங்காலங்களிலேருந்தே நான் ராமாயணம் வந்து படிச்சுட்ருப்பேன். ராமாயணம் மகாபாரதம் புத்தகங்களை எப்போவுமே கூட வச்சுட்ருப்பேன். எனக்கு ஏன் அது மேலே ஈடுபாடு அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனால் அப்போருந்தே வந்து எனக்கு கடவுள் பக்தி அப்படிங்கிறது அதிகம். இந்த மாதிரி புராண கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகம். நிறைய முருகனை பற்றி, பெருமாளை பற்றி, அம்மன் கோயில்களை பற்றி இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியாக ஏதாவது இருக்கா அப்படின்னா அதை டக்குன்னு அப்படியே உட்காந்துருவேன் அதை கேட்குறதுக்காக. பெரியவங்க ஏதாவது அந்த கதைகளை சொல்கிறாங்க அப்படின்னா நான் பொறுமையாக உட்காந்து கேட்பேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த மாதிரி கதைகள் கேட்குற பழக்கம் இருக்கிறதால எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகம். அதனால் சில, அதாவது ஹிஸ்ட்ரியில் சொல்கிற விஷயங்களை தேடி தேடி படிக்கிறது கொஞ்சம் பிடிக்கும். அதனால் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச கதைகளை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நீங்களும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோஸ்லேயும் உங்கள் கூட கிருஷ்ணரை பற்றின சில தகவல்களை மறுபடியும் தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் அவதரித்த அந்த தினங்களையும் கிரக நிலைகளையும் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். கிருஷ்ணர் எப்படி பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மதுராவை ஆட்சி செய்து வந்த உக்ரசேனனின் மகன் கம்சன், அப்படி கம்சனோட தங்கை அதாவது சித்தப்பா பொண்ணு தான் வந்து தேவகி. அந்த தேவகி மேலே வந்து கம்சனுக்கு அதீத பிரியம், தன்னுடைய தங்கச்சி அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்ட ஒருத்தர். அப்படியேப்பட்ட கம்சன் வந்து தேவகி வயிற்றில் வளர்ந்த குழந்தைகளை ஏன் கொல்லணும் அப்படின்னா, தேவகிக்கும் வசுதேவருக்கும் கோலாகலமாக திருமணம் செஞ்சு அவரே தேரோட்டி, அதாவது கம்சனே வந்து தேரோட்டியாக இருந்து அவங்க ரெண்டு பேரையும் மாப்பிள்ள பொண்ணையும் அழைச்சிட்டு வராரு. அழைச்சிட்டு வர அந்த நேரத்தில் ஒரு அசரீரி வந்து அவருக்கு சொல்லுது, இந்த மாதிரி உனக்கு தேவகி வயிற்றில் பிறக்கிற எட்டாவது சிசுவால் உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி மறைஞ்சிருது. அதை கேட்ட கம்சன் வந்து அது வரைக்கும் தன்னுடைய தங்கை மேலே அதீத பாசம் கொண்டு அந்த திருமண விழாவை கோலாகலமாக நடத்தி அவரே தேரோட்டியாக வந்த கம்சன் அந்த நிமிஷத்துலேயே மாறிட்டார். தன்னோட உயிருக்கு தன் தங்கை குழந்தையால் தான் ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதுமே தன்னோட தங்கையை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கையை கொல்றதுக்கு போறாரு.
அந்த நேரத்தில் தன் மனைவியை காப்பாற்ற வசுதேவர் தன் மனைவிக்காக மனைவியை விட்டுவிடுங்கள், அதாவது தேவகியை விட்டுவிடுங்கள், எங்களுக்கு பிறக்கிற 8வது குழந்தையே உங்களுக்கு கொடுத்துடுறேன், ஏன்னா 8வது குழந்தையால தான் அவரோட உயிருக்கு ஆபத்து இல்லையா, அதனால் அந்த 8வது குழந்தையை உங்ககிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட கம்சனும் வந்து கொஞ்சம் அமைதியாகிறாரு, அதனால் அவங்கள வந்து விட்டுடுறாரு. ஆனால் நாரதர் இருக்கார் இல்லையா, நாரதருக்கு வந்து எல்லா விஷயங்களையும் நன்மையில் தான் முடிப்பார். அவரோட எல்லா கலகமும் நிறைய பலன்களை வந்து நாரதர் மூலமாக இந்த பூமிக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அது சத்யநாராயண பூஜையாக இருக்கட்டும், அதே மாதிரி முருகப்பெருமான் பழனி ஆண்டவன் ஆன புராணங்களாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நாரதரால் இந்த பூமிக்கு நற்பலன்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கிருஷ்ணரோட வருகைக்காக அவர் வந்து ரொம்ப நாள் காத்துட்ருக்க முடியல. அவரால் கிருஷ்ணர் வந்து உடனே இப்போ இந்த பூமியில் அவதரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அந்த காரணத்தினால என்ன பண்ணுறாருன்னா, கம்சனை அதிகமாக அதர்மங்களை செய்ய தூண்டுறாரு. அதாவது நீங்கள் வந்து 8வது குழந்தைன்னு எதை நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க, அதுக்கு முன்னாடியே அதாவது 7வது குழந்தையை காட்டி இதுதான் 8வது குழந்தை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்சனை வந்து குழப்பத்திற்கு ஆளாக்குறாரு. கம்சனும் அதை கேட்டு என்ன பண்ணுறாரு, பிறக்கிற அத்தனை குழந்தைகளும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. ஒவ்வொரு குழந்தையாக கொண்டுட்டு வராரு, 6 குழந்தைகளையும் அவர் வந்து கொல்கிறாரு. 7வது குழந்தையை வந்து வயிற்றுலேயே களைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 7வது குழந்தை அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு துணையாக பிறக்கிறதுக்காக அந்த வாசுதேவ் ஆதிசேஷன் தான் வந்து பலராமனாக பிறக்கிறாரு. அந்த பலராமர் வந்து 7வது மாத கர்ப்பத்திலேயே தேவகி வயிற்றிலிருந்து வாசுதேவரோட இன்னொரு மனைவியான ரோஹிணியின் வயிற்றுக்கு மாற்றப்படுது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, கிருஷ்ணரோட அதாவது நாராயணனோட உள் சக்தியான மாயை மூலமாக இந்த விஷயத்தை வந்து அவங்க செய்கிறாங்க. அதாவது தேவகியின் வயிற்றிலிருந்து 7வது கர்ப்பத்தை அப்படியே ரோஹிணி வயிற்றுக்கு மாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து பலராமர் பிறந்திருக்காரு. பலராமர் பிறந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து 8வது குழந்தையாக அவதரிக்கிறாரு. அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணர் நள்ளிரவில் சிறைச்சாலையில் பிறக்கிறாரு. அந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ரீமன் நாராயணனே வசுதேவகருக்கும் தேவகிக்கும் காட்சி கொடுத்து, நானே உங்களுக்கு வந்து குழந்தையாக அவதரிப்பேன், உங்களை கம்சன்கிட்ட இருந்து காப்பாற்றுவேன், இந்த நாட்டையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிறப்பு நோக்கத்தை சொல்லி மறைகிறாரு. அதுக்கு முன்னாடியே வசுதேவர்கிட்ட நாராயணன் சொல்லிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுலத்தில் பெண் குழந்தை அதாவது நந்த மகாராஜாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கும், அந்த பெண் குழந்தையை அங்கேருந்து மாற்றி என்ன கொண்டு போய் கோகுலத்தில் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி மறைகிறாரு. அவரோட கட்டளைப்படி வசுதேவரும் அந்த நள்ளிரவில் அந்த பிறந்த அந்த சிசுவை தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அது அவர் அந்த குழந்தையை தூக்கிட்டு போகும்போது அந்த சிறைச்சாலைகளெல்லாம் தன்னால் உடைக்கப்படுதான், அப்பேற்பட்ட இரும்பு சிறைச்சாலைகள் அது வந்து தன்னாலவே உடைஞ்சு அங்கேருந்து கிருஷ்ணரை வந்து அவர் கூட்டிகிட்டு வராரு. அவர் கூட்டிகிட்டு வர நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப மழை, காற்று மழை புயல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான மழை. அப்போது அவரால் வந்து அந்த ஆற்ற கடக்க முடியாமல் தவிக்கிறார். அங்கேருந்து அவர் வந்து அந்த பகுதியை கடந்து தான் கோகுலத்துக்கு வரணும். ஸோ அப்போ வந்து அங்கே இருந்து ஆதிசேஷனே குடையாக மாறி எம்பெருமானுக்கு துணையாக வராங்க. அங்கே அப்போது மழை வந்து ரொம்ப அதிகமாயிட்டு கிருஷ்ணரோட பாதம் பட்டதுமே அந்த தண்ணி வந்து விலகிடுது. அதாவது எதுக்காக அப்படின்னா, அந்த நீர் வந்து கிருஷ்ணரோட பாதம் படணும் அப்படிங்கிறதுக்காக தவம் இருந்ததாக சொல்லப்படுறாங்க. அவரோட பாதம் இந்த துவாபர யுகத்திலும் அவருக்கு அந்த தண்ணியில் படணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு அலைகடல் என அந்த தண்ணி வந்து பெருகி வந்துச்சான். அவரோட பாதம் அந்த சின்ன பாதம் அந்த தண்ணியில் பட்டதுமே அந்த தண்ணி விலகி அழகாக அவருக்கு வந்து வழி விட்டுருச்சான். இப்படி வந்து புராணங்கள் சொல்லும். அந்த அழகான புராணங்களை படிக்கும்போது கிருஷ்ணரோட அந்த லீலைகள்லாம் படிக்கும்போது மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மகாபாரத கதைகள் கிருஷ்ணரோட அவதார கதைகள் படிக்கிறவங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோகுலத்திலிருந்து அந்த பெண் குழந்தையை வசுதேவர் கூட்டிகிட்டு வந்து கம்சன் கிட்டே கொடுக்குறாங்க. கம்சன் வந்து 8வது ஆண் குழந்தை தானே, பெண் குழந்தையாக இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாரு. ஆனாலும் அந்த பெண் குழந்தைய அவர் வந்து கொல்லணும்னு நினைக்கிறாரு. அப்படி கொல்றதுக்காக அந்த குழந்தையை தூக்கி வீசும்போது அந்த பெண் குழந்தை சாக்ஷாத் நாராயணனின் இளைய சகோதரியான துர்கை வடிவில் அவருக்கு வந்து காட்சி கொடுத்து, உன்னை அழிக்க பிறந்த குழந்தை
கோகுலத்தில் வளர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது. பிற்காலத்தில் அவங்க தான் மாயையாகவும் சுபத்ரையாகவும் பிறக்கிறாங்க அப்படின்னும் வரலாறு சொல்லுது. அந்த சுபத்ரையை அர்ஜுனன் இரண்டாவது மனைவியாக கட்டுகிறார். இது வந்து பாண்டவர் புராணத்தில் வரும், அதாவது பாண்டவர்களோட காலங்களில் அது வந்து வரும். ஸோ இப்படி வந்து கிருஷ்ணர் மதுராவிலிருந்து கோகுலத்துக்கு மாற்றப்படுகிறார். அதுக்கப்புறம் கோகுலத்தில் கிருஷ்ணர் வளர்கிற அந்த அழகை சொல்லவா வேணும். அவர் வளர்கிற அந்த அழகு, அவர் செய்கிற அந்த குறும்பு லீலைகள்லாம் படிக்கும்போதே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த கிருஷ்ணரோட லீலைகள் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அந்த குழந்தை பருவத்திலேயே கிருஷ்ணரை அழிக்கிறதுக்காக கம்சன் நிறைய அரக்கர்களை கிருஷ்ணர் அழிக்க கோகுலத்துக்கு அனுப்பி வைப்பார். அப்போது அவருடைய ரொம்ப குழந்த பருவத்திலேயே பூதகி எனும் அரக்கியை வந்து அனுப்புகிறாரு. அவங்க கிட்ட பால் குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாலை அருந்தி அந்த பூதகியின் உயிரையும் குடிக்கிறார். ஸோ அப்போது அந்த பூதகியை வந்து அவர் சம்ஹாரம் செய்கிறாரு. தன்னோட சின்ன பருவம், அதாவது சிசுவை, ஒரு சிசு எப்படி இருக்கும் அந்த குழந்தை பருவத்திலேயே ஒரு சம்ஹாரம் செஞ்ச கிருஷ்ணர் அவர். ஏன்னா உலகத்தையே தன்னுள் அடக்கியவர் நாராயணன் இல்லையா, அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ இது மாதிரி நிறைய அரக்கர்களை அவர் வந்து கம்சன் அனுப்பிட்டே இருக்காரு. கிருஷ்ணரும் வந்து சம்ஹாரம் செஞ்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு இவரோட குறும்பு லீலைகளும் வந்து அந்த கோகுலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். இப்போது இந்த தின்பண்டங்கள் வந்து ஏன் எம்பெருமானுக்கு அவ்வளோ இஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கிருஷ்ணர் வந்து பொதுவாகவே சின்ன குழந்தைங்களுக்கு தின்பண்டங்கள் அப்படிங்கிறது அதீத பிரியம். பொதுவாகவே உணவை காட்டிலும் தின்பண்டங்கள் மீது அதீத பிரியம் கொண்டவர்கள். அதே மாதிரி தாய் யசோதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தை கிருஷ்ணரோட நலனில் அதீத முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவருக்கு வந்து அவரை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தின்பண்டங்கள் செஞ்சு கொடுத்ததாகவும் அந்த தின்பண்டங்களை தான் நம்ம கிருஷ்ணருக்கு படைக்கிறதாகவும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சீடை, அதுக்கப்புறம் எள்ளூர் உருண்டை, கடலை உருண்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்களாம். இதை எல்லாத்தையும் காட்டிலும் வெண்ணெய் மீது அதீத பிரியம் கொண்டவன் நம்மளோட கல்வன் கிருஷ்ணன் இல்லையா. எதுக்காக வெண்ணெயை அவர் திருடி உட்கொண்டார், அதுதான் வந்து தாத்பரியம். அதில் ஒரு தாத்பரியமே அடங்கி இருக்குது. கிருஷ்ணருக்கு வெண்ணெய்க்கா பஞ்சம். அவர் வந்து அதாவது அவரோட புல்லாங்குழல் சத்தம் கேட்டே மாடுகள் வந்து பால் சுரக்குமா, அப்பேற்பட்ட கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் ஏன் திருடி சாப்பிட்டாரு அப்படின்னு சொன்னால், வெண்ணெய் பொதுவாக வெண்ணெய் அப்படிங்கிறது பக்தியின் உறைவிடம். அதாவது வெண்ணெய் பொதுவாக சீக்கிரமே உருகக்கூடிய தன்மையுடையது. அதாவது இறைவன் மீது அதீத பக்தி கொண்டு உருகிய பக்தி கொண்டு இருக்கும் ஒரு பக்தனுக்கு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. அவர் வந்து பக்தி மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் தாத்பரியம். தன் மீது பக்தி கொண்டவர்களை அவங்க வந்து கிருஷ்ணனை தேடி போக தேவையில்லை, அவரே திருடிப்பாராம். அவங்களோட மனசை அவரே திருடி எடுத்துக்குவாராம். அதனால தான் கிருஷ்ணனை கல்வன் திருடன் அப்படின்னு சொல்வாங்க. திருடன் அப்படின்னா தன்னுடைய பக்தர்களின் மனதை கொள்ளை கொள்வதில் அதி வல்லவர். அந்த காரணத்தினால தான் கிருஷ்ணர் வெண்ணெயை திருடி உட்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய பக்தர்களின் மனதை கொள்ளை கொள்ளும் தன்மை கொண்டவர் கிருஷ்ணர். நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பேன் அப்படிங்கிறது தான் இதோட தாத்பரியம். கிருஷ்ணர் மீது அதீத பக்தி, அவர் மேலே உண்மையான பக்தியும் சமர்ப்பணமும் இருந்தால் போதும், கிருஷ்ணரை தேடி நாம் போக தேவையில்லை, அவரே நம்மளை தேடி வருவார் அப்படிங்கிறதோட தாத்பரியம் தான் கிருஷ்ணர் வெண்ணையை திருடி உட்கொண்டது. ஸோ அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி குறும்பு லீலைகள் செஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கோகுலத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கிருஷ்ணர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது கிருஷ்ணன் வந்து எங்களோட வெண்ணெயை திருடி உட்கொண்டு சாப்பிட்டுட்டான், அதுக்கப்புறம் பானைகள்லாம் உடைச்சிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கோபியர்கள் அவங்க தாய் யசோதை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது செல்லமாக அம்மா வந்து கண்டிப்பாங்க இல்லையா குழந்தைங்கள. அந்த மாதிரி செல்லமாக கண்டிக்கும்போது தான் குழந்தைய ஒரு உரலில் கட்டி வைக்கிறாங்க. அதாவது கிருஷ்ண பரமாத்மாவை உரலில் கட்டியவர் தாய் யசோதை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த புராணங்களில் சொல்லுவாங்க. அந்த உரலில் கட்டிட்டு யசோதை வந்து போகிறாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து லீலைகளின் மன்னன் இல்லையா, அங்கேருந்து என்ன பண்ணுறாரு அந்த உரலோடவே நகர்ந்து வராரு.
நகர்ந்து வரும்போது நடுவில் ரெண்டு மரம் இருக்குது. இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். இந்த விஷயங்கள் வந்து தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்காக இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அப்படி நகர்ந்து வரும்போது அந்த ரெண்டு மரத்துக்கு நடுவில் அந்த உரல் வந்து மாட்டிக்குது. அதை பொருட்படுத்தாமல் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, இன்னும் வேகமாக இழுத்து அந்த மரத்தை தாண்டுறாரு. அப்போ அந்த மரங்கள் உடஞ்சி அந்த மரங்கள் வந்து இரண்டு தேவர்களோட உருவம், அவங்க வந்து சாபம் பெற்று அந்த மரங்களாக ஆனவங்க. அந்த உரல் பட்டதும் அவங்க வந்து பழைய நிலைக்கே மாறுறாங்க, அவங்களோட உடலை திரும்ப பெறுகிறார்கள். இதுதான் வந்து தாத்பரியம். ஸோ இந்த மாதிரி அவர் செய்கிற சின்ன சின்ன குறும்பான விஷயங்களில் கூட மிகப்பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு. சாப விமோச்சனங்கள் வந்து அதிகமாக கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி லீலைகள் சொல்லிகிட்டே போகலாம். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தன்னுடைய பக்தர்களுக்காக எப்பேற்பட்ட விஷயங்களையும் செஞ்சவர் கிருஷ்ணர். இது மாதிரி குசேலன், அதாவது குசேலன் என்பவர் கிருஷ்ணனோட சிறு வயது நண்பர். அவர் வந்து ரொம்ப வறுமையில் வாடி இருக்கிற காலம். அப்போ வந்து குசேலனோட மனைவி கிருஷ்ணரை பார்த்துட்டு வர மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ குசேலன் வந்து கிருஷ்ணனுக்கு கொண்டு வந்த அவலைத்தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய நிவேதனமாக கிருஷ்ணனுக்கு படைக்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த அவலையே அவ்வளவு சிறப்பாக அவ்வளவு மகிழ்ச்சியாக உட்கொண்டு குசேலனை குபேரனுக்கு இணையாக மாற்றினவர் கிருஷ்ணன். தன்னோட பக்தர்களை அவர் எப்படியெல்லாம் காத்திருக்காரு பாருங்க. அதாவது ஒரு சாதாரண அவல் தான், அது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. அந்த அவலையே அவ்வளவு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு குசேலனையும் குபேரனுக்கு இணையான செல்வத்தில் செழிக்க வச்சிருக்காரு. அந்த செல்வத்துக்கும் அவரே காவலனாகவும் இருந்திருக்காரு. குசேலன் வந்து நல்ல செல்வத்துக்கு அதிபதி ஆனதுக்கப்புறம் குபேரனுக்கு வந்து குசேலன் மேலே பொறாமை வருது. எனக்கு இணையான செல்வந்தர் வந்து இந்த பூமியில் வந்து இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குசேலன் கிட்டேருந்து அந்த செல்வங்களை களவாடி வருமாறு குசேலனின் செல்வத்தை காப்பதற்காக கிருஷ்ண பரமாத்மாவே நேரடியாக வந்து உதவி செய்கிறாரு. இது எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா, குபேரர் கிருஷ்ண பரமாத்மாவை தரிசிக்கிறதுக்காக இந்த திருவிளையாடல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டும் புராணங்கள் சொல்லுது. இது மாதிரி நமக்கு அவர் கொடுக்குற செல்வங்களுக்கு அவரே பாதுகாவலனாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வங்களை வாரி வழங்குவது மட்டுமல்லாமல் அந்த செல்வத்திற்கு காவலனாகவும் இருந்து நம்மை காத்து ரட்சிப்பவர் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் இத்தனை மகத்துவம் புரிந்த இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்கிறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் அப்படியே கிருஷ்ணர் நமக்கு நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை. பொதுவாகவே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருக்கிறது. இந்த குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா அது எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் செய்பவர்கள் கொஞ்சம் கடுமையான விரதத்தை மேற்கொள்வது சிறப்பு வாய்ந்தது. அதாவது நம்ம வந்து சாப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதுதான் வந்து விரதத்தோட முக்கியமான விஷயம். இல்லை முடியாது, சுத்தமாக சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பால் பழம் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம். அன்னைக்கு முழு நாட்களும் கிருஷ்ணனோட நாமத்தை உச்சரித்து விரதம் இருந்து அந்த சாயந்தரம் போல் கிருஷ்ணனுக்கு நிவேதனம் படைச்சி கிருஷ்ணனை வீட்டுக்குள்ளே அழைச்சி, அதாவது பாதம் வரைஞ்சி அக்கம் பக்கத்தில் குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கிருஷ்ணரோட வேஷம் போட்டு அந்த குழந்தைய கிருஷ்ணனாகவே பாவிச்சு வீட்டுக்குள்ளே அழைச்சி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம செஞ்ச நிவேதனங்களை கொடுத்து அந்த குழந்தைய கிருஷ்ணனாகவே நினச்சி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் அந்த கிருஷ்ணனே நம்ம வீட்டில் அவதரிப்பான் அப்படிங்கிறது தாத்பரியம். இந்த காரணத்தினால்தான் கிருஷ்ண ஜெயந்தி வந்து ஒவ்வொரு வருஷமும் எல்லார் வீட்லேயும் கோலாகலமாக கொண்டாடப்படுது. குழந்தை பாக்கியத்திற்கான மிக முக்கிய விரதங்களில் ஒன்று கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு. இதை செஞ்ச எல்லாருக்கும் அந்த கிருஷ்ணனே குழந்தையாக பிறந்திருக்காங்க. அது பெண் குழந்தையாக இருந்தால் ராதையா ராதையா வந்து நம்ம பாவிச்சுக்கலாம். நிவேதன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் என்னெல்லாம் முடியுதோ அத்தனையும் செஞ்சு இறைவனுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இவ்வளவும் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க பாலாலான விஷயங்களை நம்ம செய்யலாம். அதாவது பால், தயிர், வெண்ணெய், நெய் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பொருட்களையும் வைக்கலாம். இல்லை பாலாகவே ஒரு டம்ளர் பால் வைக்கிறோம், நெய் வைக்கிறோம், வெண்ணெய் வைக்கிறோம், இதுவே வந்து போதுமானது. அதாவது ஒரு ஒரு வெண்ணெய் ப்ளஸ் வந்து அவல், இதுதான் வந்து மிக சிறந்த நிவேதனம்
கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்மளால் முடியும், நம்ம அந்த மாதிரி செய்யறதுக்கு நம்மளால் முடியுது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச நிவேதனங்கள் வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யலாம். இறைவனுக்கு வந்து நிவேதனம் சமர்ப்பணம் செய்யறதோட உண்மையான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து நம்ம வைக்கிற நிவேதனங்கள்லாம் சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேட்கலாம். கிடையாது, சாப்பிட்றாங்களா சாப்பிட்லையா அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. அது வந்து எதுக்காக நம்ம சமர்ப்பணம் செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு இறைவன் இத்தனை செல்வங்களையும் கொடுத்துருக்கிறார், அதாவது நம்மளால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறாரு. அன்றாடம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படிங்கிறது இறைவனோட அனுக்கிரகம் தான், அதை வந்து நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் கடவுள் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரோ அதெல்லாம் நம்ம மனசார சமைச்சு கடவுளுக்கு வந்து நிவேதனமாக வைக்கிறது. இது வந்து அவருக்கு நன்றி செலுத்துகிற விதம்தானே தவிர, இதெல்லாம் செஞ்சு நம்ம வழிபாடு செஞ்சாதான் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ, ஒரு டம்ளர் பால் கூட போதும், அவருக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணெய் அதுக்கப்புறம் அவள், இது ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு கூட இறைவனை மனசார வணங்குங்க. கிருஷ்ண பரமாத்மா அன்பின் சொரூபம், அவர் வந்து யாருக்குமே அவர் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிற இது கிடையாது. கிருஷ்ணனை வணங்கி பயன்பெற்றவர்களில் நானும் ஒருத்தி. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கேன், குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அது படிக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எனக்குமே வந்து நான் 2 வருஷம் அந்த குழந்தை இல்லாத நிலையை அனுபவிச்சிருக்கேன். அந்த வலி என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் கடவுள்கிட்ட, சீக்கிரமே உங்களுக்கு அந்த கிருஷ்ணனே குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். நிச்சயமாக நம்மளோட கவலைகளை போக்க வல்லவர் நம்ம கிருஷ்ணர். கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு நம்ம வீட்டில் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் படிக்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி கிவ் அவே க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்சனின் தந்தை பெயர் என்ன? இதுதான் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தியோட கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் நம்ம வீடியோலேயே இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வர வீடியோவில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.